வாக்காளர் பட்டியலில் 40 லட்சம் போலி வாக்காளர்களை நீக்க வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் மனு அளித்துள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி கடந்த 20ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் 5.89 லட்சம் வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இதில் 40 லட்சம் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியிருந்தார். இந்நிலையில் திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் வெள்ளியன்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்தார். அப்போது போலி வாக்காளர்களை நீக்கக்கோரி மனு கொடுத்தனர். பின்னர் டி கே எஸ் இளங்கோவன் செய்தியாளரிடம் பேசும்போது கடந்த ஒரு ஆண்டாக போலி வாக்காளர்களை நீக்கக்கோரி திமுக சார்பில் பல மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அம்மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆளுங்கட்சியினர் கொடுத்த மனுக்கள் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பதாக சந்தேகிக்கிறோம் என்று கூறினார். தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணையம் ஒன்றுதான் இந்த நாட்டின் மற்ற அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி அமைந்த மற்ற அமைப்புகளை காட்டிலும் இந்த நாட்டில் முறையான ஜனநாயகத்தை உறுதி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவர்களை அணுகுகிறோம். உயிரோடு இருப்பவர்கள் இறந்து விட்டார்கள் என்றும் இறந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும் ஒரு வாக்காளர் பட்டியல் சொல்லுமானால் அது தேர்தல் ஆணையத்தின் தவறு, அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையைத்தான் நாங்கள் அவர் முன்னாலே வைத்திருக்கிறோம்.